அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 300 கிராம் வெள்ளி, 4 சவரன் தங்க நகை, டிவி, லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளை. சிசிடிவி காட்சிகள் வைத்து போலீசார் விசாரணை. சென்னை தாம்பரம் அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீசாய் நகர் 2வது பிரதான சாலையில் வசித்து வருபவர் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ரவி. இவர் கடந்த 5ஆம் தேதி மருத்துவ சிகிச்சைக்காக தேனி மாவட்டம் கம்பத்திற்கு சென்றுள்ளார். அன்று முதல் வீடு பூட்டிய நிலையில் இருந்துள்ளது. இந்நிலையில் வீட்டின் கிரில் கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக எதிர்வீட்டுக்காரர் பார்த்து வீட்டு ரவிக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் பேராசிரியர் தாம்பரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் தாம்பரம் போலீசார் வீட்டினுள் சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 300 கிராம் வெள்ளி, 4 சவரன் தங்க நகை, 2 டிவி, லேப்டாப் ஆகியவை கொள்ளை போனது தெரிய வந்தது. வீட்டின் உரிமையாளர் சொன்னதின் பேரில் இந்த பொருட்கள் களவு போயிருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். மேலும் வீட்டின் உரிமையாளர் சென்னை வந்தவுடன் முழுமையான விவரம் தெரிய வரும். கைரேகை பதிவுகளையும் சிசிடிவி காட்சிகளையும் வைத்து தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.